ஹலோ கைஸ், இப்போ நம்ம கையில் கேச்சரோட WD3ன்ற ஒரு வேக்கம் கிளீனர் இருக்குது. ஸோ இதை ஏன் கன்சிடர் பண்ணணும்னா, இதோட ப்ரைஸ் பாயிண்ட் தான், இதோட ப்ரைஸ் வந்து 5K rupees. நீங்கள் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் அப்ளை பண்ணி வாங்கினா கண்டிப்பாக 4500 rupees இதை வாங்கிக்கலாம். ஸோ அனதர் முக்கியமான பாயிண்ட் வந்து இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு, இது வந்து போத் வெட் அண்ட் ட்ரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். அப்படியே ஒரு 1 week வந்து டோட்டலாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது 50 liter கெப்பாசிட்டினால பாக்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் வந்து ப்ராடக்டோட ஃபோட்டோவை கொடுத்துருக்காங்க. கூடவே அதோட ரைட் சைடில் அதோட ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வெட் அண்ட் ட்ரை கிளீனிங், ஆல்சோ இது வந்து ப்ளோவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்னென்ன ரிமூவபிள் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மாடல் வந்து WD3. வேறு என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னா WD2, WD4, 5 and 6, இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது. உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்னு பார்த்தா 1000 watt பவர் கன்செப்ஷன், 50 liters கெப்பாசிட்டி, 4 meter அந்த ஒயரோட லென்த்து, அண்ட் தென் 2 meter சக்ஷன் ஹோஸ், அவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மகிட்ட ஒரு பேக் இருக்குது, டஸ்ட் கலெக்டிங் பேக். இது நல்ல ஒரு சைஸாகவே தான் இருக்குது. ஒரு சக்ஷன் பைப் இருக்குது. ஸோ இங்கே கனெக்டர் இருக்குது. இதில் வந்து அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் இங்கே போட்டுக்கலாம். அதர் பைப்ஸ் வந்து இங்கே இருக்குது, 2 லென்த்து. இன்னொரு ஒரு பைப் இருக்குது. இது வந்து 360 degree வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து பெட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோடய ஹேர் எல்லாம் வந்து இதில் வச்சு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரஷ் இருக்குது. அடுத்ததாக நம்மக்கிட்ட இந்த ஒரு பைப் இருக்குது. கடைசியாக நம்மக்கிட்ட யூசர் மேனுவல் இருக்குது. இப்போ நம்ம கையில் வேக்கம் கிளீனர் இருக்குது. இப்போ சூப்பராக தூக்குறோம் பாருங்கள். நல்ல ஒரு லென்த்துக்கான ஒயர் அங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க நமக்கு. இந்த ஒயர் வந்து சுற்றிட்டு அதை ஈஸியாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இந்த ஸ்டாப் வர கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப்பை நம்ம ரீயூசபிள் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை ஜஸ்ட் ஒரு கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே போல் தான் இதுவும். இந்த 2 ஸ்டாப் வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஒரு ரூமை கவர் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு லென்த்தான கேபிளாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஆன் ஆஃப் மீதி பார்ட்ஸை வந்து இங்கே மேலே ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பழைய மாடல் வந்து நான் உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ. அது வந்து 70 liter கெப்பாசிட்டி, இது வந்து 50 liter கெப்பாசிட்டி. ஆனால் இதில் வந்து நியூ மாடல்ன்றதுனால வந்து நல்ல அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. என்னென்னா ஈஸியாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் லாக் அன்லாக் ஆகிடும். லாக் வந்து ரெண்டு பக்கமும் லாக் ஓப்பன் ஆகிடும். நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஃபில்டர் இருக்குது உங்களுக்கு. இது நம்ம வேணும்னா வந்து இப்படி திருப்பி ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த திரும்ப லாக் பண்ண இதை உள்ளே வச்சு ஓட்டிங்கன்னா டைட் ஆகிடும், திரும்ப வராது. நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதை ஈஸியாக மூவ் பண்ணிக்கிறதுக்கு வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே ஒரு உள்ள ஒரு பைப் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்க வரப்பே ரிசீவ் ஆகிறப்பே அந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நமக்கு நல்ல வேலை எந்த டேமேஜஸும் இல்லை. இதோட பில்ட் குவாலிட்டியும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த வீல்ஸ் அட்டாச் பண்ணுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு இதுக்கு இல்லை, இதை வந்து நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அவ்வளோதான். ஸோ அதே போல் 4 வீலுக்கும் 4 மாட்டிடலாம். இது நம்ம வேணும்னா இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், திரும்ப வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. சூப்பராக போகுதுங்க. இப்போ இந்த பேக்கை வந்து உள்ள அட்டாச் பண்ணோம். எப்படி அட்டாச் பண்ணி நான் காட்டுறவங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஈஸியாக. இங்கே சின்னதாக லாக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து எல்லா டாட்டும் கவர் ஆகிடும். இப்போ வந்து நம்ம மொத்தத்தையும் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 பக்கம் லாக் பண்ணியாச்சு. நம்மகிட்ட இங்கே கேபிள் இருக்குது, நான் உங்களுக்கு அங்கே ஃபிட் பண்ணி காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பைப் இருக்குல்ல, நம்ம வந்து இது ஈஸியாக அட்டாச் பண்ணலாம். நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன். இங்கே சின்னதாக 2 லாக் இருக்குது. இங்கே சின்னதாக 2 லாக் இருக்குது. இதை வந்து இந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ அடிஷ்னலாக இந்த பைப்பை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்டராக. இன்னும் பார்த்தல எனக்கு ரொம்ப லென்த்தாக வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இதையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் வருது. இங்கே இருக்க இந்த கம்பார்ட்மெண்ட்டை நம்ம இந்த இடத்துல மாட்டுவோம். வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இதை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஹலோ கைஸ்,